ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோஜா ஃபேமிலி. இன்றைக்கி நாம் ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோவும் க்ரீன் பீஸும் வச்சு நம்ம ஒரு கிரேவி ரெசிபி பண்ண போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே தான் நம்ம இப்போ பண்ண போகிற ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு கப்பு க்ரீன் பீஸு, மூணு உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பு வச்சுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இங்கே உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் ரெண்டு தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு பேஸ்ட்டாக சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை நல்லா பேஸ்டாக்கி சேர்க்கும்போது கிரேவி திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இப்போ இது கூட கா டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நாங்கள் எடுத்தோம், எப்படியோ டிலேட் ஆகிடுச்சு, சாரி. இப்போ இது கூட மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம். ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம், அதனால் அது வேகம் வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அதை இந்த அளவு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு. இப்போ இது எல்லாம் கூடி வெந்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக வேணுங்கிறதுக்காக 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு, மசாலாவும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் இல்லைன்னா பட்டர் ரெண்டும் கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிக்கங்க. இப்போ நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது எதுக்கு தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை, ரொம்ப சிம்பிளாகவே பண்ணியிருக்கோம். இது நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.